வணக்கம் தொலைக்காட்சியின் நேர்கனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் உற்சாகத்தை யாரிடமும் பணம் கொடுத்து வாங்க முடியாது தனக்குள்ளே உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த நாள் உற்சாகமான நாளாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி வந்திருக்காரு அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமானவர் தான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம ஷோல என்னெல்லாம் சொல்லப் போறாரு அப்படின்னு கேட்கலாம் வணக்கம் நமஸ்காரம் வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டம் ஓம் ஸ்ரீ சுவர்ணாரிஷ்ணம் பைரவாய நமக ஏ சோமிஜி நீங்க தொடர்ந்து வந்து ஜோதிடம் குறித்து அதுக்கப்புறம் கோயில் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு எனக்கு அதுக்கான சில கேள்விகளும் இருக்கு அது நேர்களுடைய கேள்வியா நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் இப்போ நிறைய கண் பார்வை இழந்தவங்க ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கும் ஜோதிடத்தின் மேல அப்படி இருக்கிறவங்க கால் ஊனமுற்றவர்கள் எப்படி உங்ககிட்ட வந்து பார்த்து அது ஒரு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா போறாங்க வராங்களா இல்லை கால் ரேகையை வச்சு பார்க்குறேன் இது ஒரு கேள்வியே ஒரு நல்ல கேள்வி இது காலே இல்லாத ரேகையே இல்லாத எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது இந்த ரேகையை பொறுத்தவரையில் நான் ரேகை இருந்தால் தான் நான் பார்க்க முடியும்னு சொல்கிறேன் உடம்புல வந்து டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட்டு பண்ண போனோம் உடம்புல ப்ளட்டே இல்லை ப்ளட்டே எடுக்க முடியலைன்னு எப்படி டாக்டர் அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி ரேகை வேணும் ரேகை இருந்தால் தான் என்னால் பார்த்து சொல்ல முடியும் அப்படி இல்லாத போது அவங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கிற போது ஜாதகத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம் தப்பில் நான் இந்த ரேகை வச்சு பார்க்குறனால எனக்கு இந்த ரேகை வேணும் இந்த ரேகை இருந்தால் மட்டும்தான் என்னால் பார்த்து சொல்ல முடியும் அப்படி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய ஹீலிங்கும் பிரசாதமும் பைரவர் கெட்டியே பிடிச்சிங்க வழிபாடு பண்ணுங்கங்கிறத அவங்களுக்கு நான் வழிவகுத்து அனுப்பிச்சி விட்றேன் அவ்வளோதான் ரேகை இருந்தால் தானே பார்த்து சொல்ல முடியும் அப்படி வரவங்க இல்ல உங்களை பத்தி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க எங்க குடும்பத்திலேயே அதை பார்த்து நிறைய படிச்சு சக்ஸஸ் பண்ணிருக்காங்க அப்படி வரவங்களுக்கு என்ன மாதிரி ஆறுதல் கொடுக்குறீங்க இல்ல பேசிக்காவே ரேகை பார்த்து சொல்ற போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆயிடும் பேசிக்காவே நம்ம அடித்தளம் என்ன நம்ம ரேகை எடுக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் பாக்குறோம் சொல்றோம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எனர்ஜி தான் நான் கொடுக்க கூடியது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையெலாம் இருந்தாலும் பட் எதையும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளுங்கள் ஃபஸ்ட் எதிர்கொள்ள கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு எதிர்கொள்ள மன பலத்தை உருவாக்குங்கிறத என்னுடைய நிலைப்பாடுகள் நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது நான் ஆறுதல் கொடுக்குங்கிறது ஒரு எனர்ஜி கொடுக்குறேன் அந்த ஆறுதல் எனர்ஜிங்கிறது நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது அவங்கவுங்க அவங்களுடைய செல்ஃபோ நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் செல்ஃபோ ஒரு எனர்ஜி எடுத்துக்கணும் அந்த மோட்டிவேட் நம்ம இயற்கையாகவே உருவாக்கிக்கிட்டோம்னா தான் அந்த எனர்ஜி நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ரேகை பார்க்குறாங்க அந்த ரேகையை வச்சு என்ன நடந்துச்சு என்ன நடக்கு போகுது எல்லாத்துக்கும் ஒரு பெயினில் தான் வருவாங்க ஒரு வழின்னா உச்சகட்ட வழி அந்த வழி தாங்க முடியாத ஒரு தொழிலில் பாதிப்பாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கெட்டிருக்கலாம் அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா இழப்பு மேலே இழப்புகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் இழப்பாக இருக்கலாம் தொழில் இழப்பாக இருக்கலாம் காசு இழந்திருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இழந்திருக்கலாம் இந்த மாதிரி வரபோது அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லாம் உங்களை பற்றி நெகட்டிவ் எல்லாத்தையும் தெரியப்படுத்திடுவேன் தெரியப்படுத்தினதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம செக் செகண்டு நம்ம அடுத்த கட்ட நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இந்த ரேகை பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க உங்களை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சரியாக இருக்கிறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நான் இந்த கோடுகள் போது இந்த முகத்தை கணக்கிடுற போது இந்த அமைப்பு கணக்கிடுற போது நவகிரகங்களை கணக்கிடுற போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் தெளிவுபடுத்த முடியும் அந்த தெளிவுக்கு நிலை கொள்ள முடியும் அந்த நிலைக்கு பலமாக்க முடியும் கண்டிப்பாக ஒரு எனர்ஜி தான் ஒரு மனிதனுக்கு மைண்டுக்கும் உடலுக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பொதுவா ஜோதிடம் பார்க்க போகும்போது இந்த திசையில இருந்து பொண்ணு கிடைக்கும் இந்த திசையில இருந்து மாப்பிள்ள வரும் இந்த மாசத்துல முடியும் இந்த வருஷத்துல முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி படிப்பு ரீதியா நீங்க படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த படிப்பு உங்களுக்கு வரவே வராதுன்னு பொதுவா ரீதியா சொல்லுவாங்க ஆனா இந்த கால் பெருவிரல் ரேகையில பாக்கும்போது நீங்க சொன்னது இருநூத்தி சச்சம் ஏதோ கோடுகள் இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா அந்த கோடுகளை இதெல்லாமே கணிக்க முடியுதா இல்ல இதெல்லாம் முடியாது சில விஷயங்கள் முடியாது அப்படின்னு ஏதாவது நல்ல கேள்விதான் இதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு சில பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பொண்ணு அமையாமல் இருக்க எந்த திசையில் இருந்தால் இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் பலன் தான் வரும் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போது என்ன குறை என்ன நிறைங்கிறதா வரும் இந்த கோடுகளை வச்சு எந்த திசையிலிருந்து பொண்ணு அமையும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு கண்டிப்பாக அந்த அது என்னால் அது உடன்பாடு எனக்கு அதில் இதில் என்னால் தெரியப்படுத்த முடியும் ஆனால் இவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் ஏன் இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்குங்கிறத பேசிக் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போது எந்த திசையிலேருந்து வந்தால் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இப்போ இந்த திசை நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலங்கள் எந்த காலகட்டத்துக்குள்ளே அமையும் ஏன் இவ்வளோ நாளாக அமையாமல் இருந்துச்சு ஏன் அமையாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ரீதியாக பிளானெட்டு ஒன்பது நவகிரகத்தில் குரு புதன் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு திருமணத்துக்கு ராகுக்கு எதுவும் நல்லா இருக்கணும் அப்போ இந்த நாலு கிரகத்தையும் நம்ம பலப்படுத்தினா திருமண தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிற திருமணத்தை நம்ம கைவிடி வைக்க முடியும் அப்போ பலப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நான் என்னுடைய ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் நான் ரேகை எடுத்து பார்த்துட்டு அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளை என்னால் தெரியப்படுத்த முடியும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா என்னால் நான் வந்து ஒரு நாள் ப்ரேயரில் நான் டைம் எடுத்துக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் தான் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கு கொண்டுட்டு போய் அந்த பிரார்த்தனைகளுக்கு பைரவருடைய அருளால் அது ஹோமங்களாக இருக்கலாம் அல்லது கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்கிறதா இருக்கலாம் அது மாதிரி அவள் என்ன கொடுக்குறானோ உத்தரவு ப்ரேயர் சொல் தெரியப்படுத்துகிறானோ அந்த ப்ரேயரில் வழிவகுத்து கொடுக்குறேன் அவ அதை ஃபாலோ பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்தாலும் சால்வ் ஆக்க முடியும் சால்வ் பண்ண முடியும் ஓகே ஒரு ஜோதிடரா ஒரு ஆன்மீகம் தெரிஞ்ச அவங்க அவங்ககிட்ட கேட்குறேன் பொதுவாக ஒரு மரண வீட்டில இருந்து வந்து ஜோதிடம் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் சுத்தம் இல்லாத நாட்கள்லயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் தெரியாம இப்ப எனக்கு தெரியாது எங்க வீட்டுல வந்து ஒரு மரணம் நடந்திருக்கு அந்த மரணத்தின் மேல இது ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு வரலாமே தொடர்ந்து வீட்டுல மரணம் நடந்துட்டு இருக்கு அந்த பதினாறு நாட்களுக்குள்ள வந்தா அது ஒரு ஜோதிடரா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அவங்க சொன்னாதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க கரெக்டான கேள்வி ஒரு நல்ல கேள்விதான் இத்தனை நாளில் இறந்துருக்கு அப்படிங்கிறது நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது இத்தனை வருடங்குள்ளே இது நடந்திருக்கான்னு நான் கேட்பேன் நாட்கள் வந்து பத்து நாள் ஒரு வாரம் அஞ்சு நாள்னு இந்த ரேகையில் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவ்வளோ நாட்களில் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு வருஷத்தில் உங்கள் வீட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கா ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே இழப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா நல்ல தெரியப்படுத்த முடியும் ஆனால் பதினாறு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாளுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக தெரியாது அதாவது வாதத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம் அந்த ஜாதகம் அந்த கோடுகள்ங்கிறது வந்து நாளி கிழமை இந்த இந்த ரெண்டு வச்சு தான் கட்டத்தை கணிக்கிறோம் ஆனால் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் அந்த கோடுகள் எப்படி இருக்கோ அந்த கோடுகளுடைய அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் இழப்புங்கிறது ஆணிவேராக சொல்கிறோம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு உயிருங்கிறது ஆணிவேர் அந்த ஆணிவேருங்கிற அந்த அந்த பிளவு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இழப்பு ஏற்பட்டுருக்குங்கிறது கால்ட் பண்ணுறோம் ஒரு ரூபா காயின் என்ன அகல இருக்கோ என்ன திக் அந் என்ன சைஸ் இருக்கோ அதுக்குள்ளே தான் அந்த கோடுகள் வரும் அந்த கோடுகளுடைய இந்த லாஸ்ட்டு டூ இந்த லாஸ்ட் எண்டுக்கு எண்டு தான் நம்ம கணக்கெடுத்து மாதத்தை வருடத்து கணக்கிடும் அப்போ நாட்கள் அதில் கணக்கு சரியாக வராது இதே ஒரு பெண்கள் வந்து என்னுடைய கோட்பாடுகள் நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது பெண்கள் இயற்கையான விஷயங்கள் அவங்களுடைய மதனுடைய நிலைப்பாடுகள் அதில் வந்து பிரார்த்தனை ஒரு மஞ்சத்தூளை தலையில் வச்சு குளிச்சிட்டு தரிசனத்துக்கு பண்ணலாம் தரிசனம் பண்ணலாங்கிறது இயற்கையை அதில் வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா நிலைப்பாடுகளிலும் இருக்கக்கூடியது தான் அப்போ அது தவறு இல்லைங்கிறது என்னுடைய வாதம் மஞ்சத்தூள் தலையில் வச்சுட்டு ஒரு சாங்கியத்துக்கு ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு மஞ்சத்தூள் தலையில் வச்சுட்டு குளிச்சிட்டிங்கன்னா அது தீட்டு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வீட்லேயே விளக்கேற்றுங்க வீட்டிலங்கிறது நீங்க அதை செஞ்சுட்டு குளிச்சுட்டு விளக்கேத்துனீங்க நல்ல விஷயம் தாராளமா பண்ணுங்க ஓகே காலை நேரத்தில் இதை பற்றி பேசக்கூடாதுனால இதை பேசலைன்னா மக்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இன்னொரு கேள்வியும் கூட பொதுவாக இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு நாட்களுக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்கோ கோயிலுக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எதனால் இல்லை அதற்கான காரணங்கள் ஏதாவது தனியாக இருக்கு கரெக்டுங்க பதினாறு நாள்ங்கிறது இந்த பூலோகத்தில் இந்த மண்ணில் ஒரு உயிர் ஆத்மா இங்கே சுற்றிட்டு பதினாறு நாள் பதினாறு நாளி பதினாறு நிலை அதனாலதான் பதினாறு நாட்களாக பிரித்தாங்க எப்படி நம்ம வந்து ஒரு மண்டலம்னால் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் அரை மண்டலம்னா இருபத்தி நாலு நாள் நம்ம பிரிக்கப்பட்டோமா இந்த பூலோகத்தில் அது மாதிரி பதினாறு நாள் இந்த ஆத்மா இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த ஆத்மா உயிர் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற போது நம்ம அதுக்கு சாந்தப்படுத்தணும் அதுக்கு அமைதியை கொடுக்கணும் அதுக்கு நிலை கொள்ளணும் அப்படிங்கிறக்காகத்தான் அந்த பதினாறு நாள் எதுவும் பண்ணக்கூடாது வீட்டில் விளக்கேற்றணும் பதினா பதினாறாவது நாள் சாமி கும்பிடணுன்னு இன்னும் கிராமத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த ப பதினாறாவது நாட்களுக்கு அப்புறம் நம்ம எல்லா வேலைகளும் நம்ம செய்யலாம் பதினாறு நாள் முடிச்சுட்டு நமக்கு கணக்கு இல்லை பதினாறு நாள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு வீட்டில் இல்லை பேர் சரியாக இருக்கிறது முறை பதினாறு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பதினாறு நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு உயிர் நம்ம வீட்டில் ஒரு வயதானவங்க ஏதோ உயிரை பிரிஞ்சிட்டாலோ அவங்களுக்கு ஆத்மா சாந்தியாகறக்கு சாந்தப்படுத்துங்க அவங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகளை கொடுங்க கண்டிப்பாக அவங்க ஆத்மா சாந்தியாகும் ஒரு வீட்டுக்கு ஒரு பிளஸிங் கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறத ஐதீகம் சாமி இப்போ வந்து முகம் பார்த்து சொல்றதுன்னு பொதுவாக நம்ம போய் உட்கார்ந்தோன்னே உங்களுடைய எந்த ராசி நட்சத்திரம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை பார்த்து மூக்கை பார்த்து முகத்தை பார்த்து இதெல்லாம் சொல்றது ஒரு விதமான ஜோதிடத்தில் உண்டு ஆனால் நீங்கள் வந்து சொல்றதுன்னா கால் பெருள் வெருள் ரேகையில் எனக்கு முகம் தெரியுது அப்படின்னு சொல்றீங்களா இல்லை இதுவா

அவ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சினிமாவிலயும் அல்லது வந்து அரசுலயும் இருந்து தீர்வாங்க கஜ முகங்கிற அந்த ரேகியில வரக்கூடியதுங்க அந்த ரேகியை பொறுத்த வரைக்கும் முகம் கோமுகம் முகம் இது மாதிரி நாகமுகம் கண்டிப்பாக இந்த நாகமுகம்னு சொல்றது இதெல்லாம் நான் பேர் நிர்ணயிச்சுட்டதுங்க இது வார்த்தைக்காக பேசிட்டு இருக்கோம் புரியாதது ஒரு சில வச்சுக்கிட்டது கண்டுபிடிச்சதுக்காக இந்த முகம் நான் எடுத்து பார்க்கற போது இந்த முகம் இருந்தா அவனுடைய கேரக்டர் பிடித்தா இருக்கும் அவனுடைய அமைப்பு பிடித்த இருக்கும் அவன் இந்த சினிமாவில் இருப்பான் அரசியல் இருப்பான் தொழில் பண்ணிட்டு இருப்பான் வேலைக்கு தான் போவான் அப்படிங்கறத நாம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கண்டுபிடிச்ச விஷம் விதம் அப்போ ஒரு நாகமுகம் இருந்துச்சுன்னா அவன் எப்பவுமே கோபக்காரணத்தான் இருப்பான் நாகமுகம் எப்பவுமே கோபக்காரணத்தை இருப்பான் யார் அவனையும் அவன் நம்பிக்கை விழுகிறான் இருக்கான்னு சொல்றாங்கல்ல நாக மாற சீறிட்டே இருப்பாங்கிறத அந்த நாகமுகம் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்ச நிலைப்பாடுகள் அதான் சொல்லுவாங்க எப்படிங்க வந்து உக்காந்தோன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாலும் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ரேகை எடுத்து கரெக்டாக ஹஸ்பண்டை பற்றி சொல்கிற விஷயம் ஹஸ்பண்டை பற்றி மட்டும் பிரித்து சொல்கிறீங்க ஒய்ஃபு சொல்கிறது ஒய்ஃபு பிரித்து சொல்கிறீங்க சரியாக கணிக்க முடியுதா இருந்தால் சரியாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அதாவது ஒவ்வொரு டைமாக நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு வாதமும் நான் வைக்கிறது முன் வைக்கிறது உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க உங்களை பற்றின சொல்கிற விஷயம் நான் சரியாக சொன்னேன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதனால தான் கேள்வியே வந்து எஸ் நோ ஆமில்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லிட்டு வாங்க இடையில எதுவும் பேசாதீங்க நீங்கள் எதாவது சித்தர் வழி பரம்பரையாக சித்தர்கள் அதாவது பிரார்த்தனை தாங்க எனக்கு வந்து என் குடும்பமெல்லாம் யாருமே ஆன்மீக குடும்பங்கள் கிடையாது எல்லாமே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியமோ விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பாரம்பரியம் பட் ஆன்மீகத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லையான்னு தெரியாது நான் ஏன் சித்த வழிபாடுகளை வந்தேன்னா எனக்கு முழுக்க முழுக்க இந்த தியானம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்பவுமே ஒரு ஒரு முத்திரைகளே தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே நம்ம ஒரு நம்ம நம்மளை நம்ம அறியாமலே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உள்ள உணர்வுகளில் வரணும் தெய்வ வழிபாடுகளில் உணர்வுகளில் வரணும் அந்த உணர்வுகள் வந்தா தான் இந்த சக்தியை நம்ம வெளியில் வரும் அப்போ ஒரு மனிதனுடைய ரேகை கொடுத்தோம்னா அந்த முகத்தை வச்சு லைஃபு கணிக்கிறோம் அந்த முகங்கிறது ஒரு விதம் அந்த முகம் இதுதான் முகத்தினுடைய அமைப்பு அதாவது நான் எப்படி இருப்பேன் நான் முகத்தை பார்த்து ஜோசின்னு சொல்கிறேன்னு நான் இல்லை நான் ரேகை அப்படிப்பட்ட ஜோதிடம் இருக்கு இல்லையா இல்லை அது வந்து ஒரு ஞானங்க அப்படியா ஞானம் இப்போ வந்து ஒரு ஞானங்கிறது வந்து அது சாமுத்திரிக கலையில் ஒரு கலையில் அது ஒரு கலை ஞானம் அந்த ஞானங்கிறது கண்டிப்பாக கிட்டத்தட்ட யா எல்லாருமே அந்த ஞானத்தை நம்ம பெற முடியும் யாருமே பெற முடியாமல் இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியம்தான் இப்போ நீங்கள் கூட எல்லா கலையும் கற்றுக்கலாம் கற்றுக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அந்த கலையை கற்றுக்கக்கூடியது அதுக்கு தான் பிரார்த்தனை நம்ம எனர்ஜி எங்கேருந்து வாங்குகிறோம் ஒரு தியானத்து மூலிமா ஒரு வைப்ரேஷன் மேக்னெட்டிக் பவர் நம்ம உடம்புல ஏற்றுறோம் நம்ம ஒரு கோயிலில் போய் சாமி தரிசனம் கையெடுத்து கும்பிடுற போது ஒரு பூ விழுந்தாவே ஒரு பாசிட்டிவான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாசிட்டிவ் தாட்டு நம்மளை ஒருநிலைப்படுத்தி நம்ம எனர்ஜியை நம்ம தரிசனம் பண்ண ஆரம்பித்தோம்னாவே தியானம் பண்ண ஆரம்பித்தோம்னாவே மந்திரத்தை ஸ்லோகங்கள் உச்சாரம் பண்ண 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 நமக்கு மேக்னெட்டிக் பவர் ஏறிட்டே இருக்கும் அப்போது இன்ஸ்டியூஷன் நமக்கு வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு நேற்றே மனசில் பட்டுச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இன்ஸ்டியூஷன் கிடைக்கக்கூடியது தான் பவர் அந்த பவர்ங்கிறது நம்ம உள்வாங்கிக்கிறோம் அது பிரார்த்தனை மூலிமா உள்வாங்கிறதுனால அந்த ஜபங்கள் பிரார்த்தனை பண்ண பண்ண நமக்கு அற்புதமாக கிடைக்கும் இந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு இந்த அமைப்பில் வச்சு உள்ள கோடுகள் தான் பலன் இந்த மாதிரி இருப்பாங்கிறது முகம் உள்ள இருக்கக்கூடிய கோடுகள்தான் தான் மனிதனுடைய லைஃப் அமைப்பு இந்த கோடுகள் ஓகே இப்போ இந்த கோடுகளை நம்ம கணிக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்திற்கான கோடு திருமணத்திற்கான கோடு படிப்புக்கான கோடு இப்படி நிறைய கோடுகள் இருக்கு இல்லையா இந்த கோடுகளில் சில நேரங்களில் குழந்தை பிறந்து இறப்பதற்கான அறிகுறிகளோ அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த திருமணம் உங்களுக்கு நிலைக்காதுங்க விவகாரத்தாயிடும் இந்த மாதிரி கோடுகளோ கூட தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேங்க நான் இப்போது நடந்த ஒரு பத்திரிக்கையாளர் அது வந்து ரொம்ப டாப் லெவலில் பத்திரிக்கைக்கூடிய பத்திரிக்கையில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய பர்சன் தான் டக்குன்னு நீங்கள் கேட்டோன்னே அவர்தான் எனக்கு ஞாபகம் வருது அவருக்கு முன்கூட்டியே அவருடைய பையனை அதை பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் உங்களுடைய பையனுடைய அப்போ வந்து பையனுக்கு இப்போ நான் சொல்லியே பத்து வருஷம் இருக்கும் அது ரொம்ப பெரிய பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நபர் உங்கள் ரெண்டாவது பையனுடைய பத்திரிக்கை சரி டைம் ரொம்ப பேடாக இருக்குது அவனை கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுருங்க அவனை கொண்டு போய் விடுறதை கூட்டிகிட்டு வர்றதா வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏற்றுக்கிட்டாரு பட்டு ஒரு கெட்ட நேரத்தில் என்ன ஆகிடுச்சி சரியான ஃபாலோ பண்ண முடியாமல் விட்டு கரெக்டாக வீட்டில் வந்து வேன் விட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ரோட்டு விட்டு இறங்கி ரோட்டை க்ராஸ் பண்ணுற போது மரணங்கள் தள்ளுற அளவு கூட்டு போயிடுச்சு இது நடந்த நிகழ்வுகள் அதாவது ஒரு ஜாதகங்கிறது ஜோதிடங்கிறது வழிகாட்டி ஒரு ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆக்கக்கூடியது ஃபாலோ அதுக்கு தான் ஒரு பரிகாரங்களாக இருந்தாலும் சரியாக நீங்கள் ஒருத்தன் கணிக்கிறான் அப்படின்னா அவன் சொல்கிறது சரியாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இருந்தாலும் சால்வ் பண்ணி வரலாம் என்னால் இது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நான் முன்கூட்டியே இது மாதிரி பல நிகழ்வுகள் சொல்லலாம் இந்த நபர் ஒன்று சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்தந்த காலகட்டத்தில் இதை நடக்கக்கூடியதுங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்போ இந்த ஜோதிடத்தை இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் கோடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் தடைப்பட்டுட்டு இப்போ ஒருத்தர் வந்து முன்னாடி உட்கார போதே உங்களுக்கு இத்தனை வருடங்கள் திருமணமாயாச்சு இந்த குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கீங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியும் அதனால தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சுன்னு நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க நீ இந்த கேள்வி வச்சுருக்கீங்க எப்படி சமயம் நீங்கள் சேலஞ்சு பண்ணி உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சேலஞ்சு நம்ம கொடுக்குறோம் சேலஞ்சு எதுக்காக கொடுக்குறோம் நான் சொல்கிறது சரி நான் பண்ணுறது சரிங்கிறது தான் சேலஞ்சு அப்போ அந்த சேலஞ்சுங்கிற நம்ம வார்த்தைகள் கொடுக்குறத விட செயல்பாட்டில் காமிக்கணும் அப்படின்னா அப்போ இது ஜோதிடம் இது ஆன்மீகம் இது தெய்வ வழிபாடுகள் வந்து முன்னாடி வந்து உட்கார்ற போது அவங்கள பற்றி நம்ம சொல்கிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்புவாங்க அப்போ நான் சொல்கிறது சரியாக இருக்குங்கிற போது ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ நம்புகிறாங்க அது நடக்குது இது எல்லாத்துக்கும் பைரவருடைய அருள் சக்தி தான் இப்போ நிறைய கோயில்களை பார்த்தீங்கன்னா பைரவர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க ஆனால் இது தெற்கு பார்த்து இருந்த பைரவர் இல்லாமல் மேற்கு பார்த்து வச்சிருக்கிறதா படிச்சேன் இப்போ மேற்கா தெற்கான்னு எனக்கும் தெரியல எந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஏன் மற்ற கோயில்கள் இல்லாத மாதிரி ஒரு திசையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசக்கால் இந்த இடத்துக்கு தான் இருக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் இந்த இடத்துல இருக்கணும் அது வாஸ்து அது அது அதுக்குள்ள பொண்ணு நிறைய பேசிட்டே போலாம் பைரவர் வந்து மேற்கு முகமாக இருந்து காட்சி கொடுக்கக்கூடியதான் அதிகமாக இருந்தார் நான் எடுத்து பண்ணுறபோது இது வந்து என்னுடைய நாம் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் பார்த்திங்கன்னா மேற்கு பத்து அமைஞ்சிருக்கு அந்த இடத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருந்துச்சு நான் இதை வந்து உத்தர உத்தரவிச்சேன் தெற்கு பத்து தான் பண்ணணுங்கிறது தான் நான் அதுக்கு உண்டான ஆர்கிடெக்டில் எல்லாம் பைரவருடைய கோயில் வடிவமைக்கிற ஸ்தபதி வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ற போது அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் பண்ணவே முடியல அது மேற்கு பார்த்து வச்சா அதனுடைய அந்த இடத்தினுடைய அமைப்புக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பைரவருடைய பிரார்த்தனைகளை நான் உத்தரவிச்சுக்கிறேன் என்னுடைய பிராத்தனையில் நான் பைரவர்கிட்ட உத்தர வைக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இல்லைனா இடத்த மாற்ற வேண்டியிருக்கு இது எங்கேயாச்சும் பெரிய மெயின் ரோட்டில் இது நடக்கக்கூடிய இடமா இருக்குது இல்லைனா இடத்த மாற்றணும் அது எதுவும் நீ ஆசைப்படுறியோ அது மாதிரி நான் பண்ண தயார்னு சொல்லிட்டு என்னுடைய பிராத்திரையில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் பூஜைகள்லாம் முடித்து அதை பிராத்திரியில் பார்க்குற போது எனக்கு இதே இடத்துல இந்த மாதிரி காட்சி கொடுத்து மேற்கு பார்த்தே வையின்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு மாதிரி மேற்கு பார்த்தா வச்சேன் அந்த அன்னைக்கு இது வந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப அற்புதமான ஏன்னா தெற்கு பார்த்து தான் எல்லா சிவன் கோயிலும் இருக்கும் பூமி பூஜை போடுற அன்னைக்கு வந்து மூணு தேங்காய் உடைக்க சொல்லிச்சு மத்தியில் ஒரு தேங்காய் மொத்தம் நாளுக்கு தெற்கு முக மேற்கு முகத்துக்கு மட்டும் வேண்டாம் மூணு முகத்துக்கும் உடைச்சிட்டு அதே மாதிரி அதே மாதிரி அறுவாலை வெட்டின மாதிரி உடஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே உத்தரவுப்படி பண்ணுறதுனால எனக்கு அது மேற்கு பார்க்க வைக்கிறது அவங்க கொடுத்த உத்தரவு அதனால மேற்கு பார்த்து வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் உத்தரவுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் ஏன்னா பொதுவாக நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில கற்பனையாகவோ கனவாகோ இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக சாதாரண மனிதர்கள் பேசுவாங்க இப்போ நீங்கள் சாமி கிட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள இந்த மாதிரி வருமா இதை சொல்லணும் இது செய்யணும் இப்போ அந்த மழை வரும் வெள்ளம் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நினைவுகளுக்குள்ள இப்போ கோயில் நீ கட்டு அல்லது நீ ஜோதிட தொழிலுக்கு போ அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய இளமை காலத்துல வந்து சொல்லியிருக்கா இல்லை எனக்கு ஞானம் தாங்க நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் எங்க வில்லேஜில் கோயில்ல கிராமத்துல வந்து ஒரு கோயில் சாட்டுற போது ஆரம்பிச்சாங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லுவேன்னா நான் ரொம்ப நான் சின்ன வயசு இருக்கிற போது ஒரு ஞானம் பிரார்த்தனைங்கிறது உத்தரவுங்கிறத பொறுத்தவரையிலும் மெடிடேட்டுங்க ஃபுல்லாக மெடிடேட்டு நம்ம யா எதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு உரு ஏற்றுறோமோ அந்த உரு நாம் நம்மளாவே மாற முடியும் அந்த உரு ஏற்றுகிற போது அந்த பயிரவுடைய உரு நமக்குள்ளே வாங்குற போது பார்த்திங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு இன்ட்யூஷன் கண்டிப்பாக தெரியும் உணர்வு மூலிமா நமக்கு கடவுள் தெரியப்படுத்துவோம் அந்த உணர்வுகள் நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக வெளியில் சொல்கிற போது அது சரியாக பலிக்குது அந்த உணர்வுகளுக்கு வந்து அதுதான் தியானம் அது ஒரு இன் இன்ட்யூஷன் தான் அது இது மாதிரி நீ பண்ணு இது மாதிரி சொல் இது மாதிரி செய் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணுங்க நமக்கு நமக்கு மேலே இருக்கவங்க ஒரு பெரியவங்க தெரியப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கேன் ஒரு பிரம்மாண்டம்மா கோயில் கட்டிகிட்டு இருக்கேன் டெய்லி பூஜைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னை தேடி மக்கள் வர போது அப்போ நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கணும் அப்போ நான் சொல்கிறது சரியாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பிரார்த்தனைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பிரார்த்தனை மட்டும் இருந்தால் பார்த்தா எனக்கும் கடவுளுடைய ஞானங்கள் கொடுக்கணும் அந்த அந்த ஞானத்தை நான் சரி வர நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணுறதை எனர்ஜி வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பிரார்த்தனைகள் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அது நம்ம சொல்லக்கூடிய விதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய உத்தரவு ப்ளயரில் சரியாக வருது நம்ம சரியாக இருக்கேன் ஓகே பைரவா ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் நடத்திட்டுருக்குறீங்க எங்கெல்லாம் இருக்குது இல்லை ஈரோட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய கொடுத்துட்ருக்கேன் நிறைய பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோரில் ஆரம்பித்தேன் இன்றைக்கி வரைக்கும் கரண்ட்டில் மூணு விஷயங்கள் நான் வந்து ரொம்ப டெவலப் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று எங்கள் வில்லேஜில் ரூரல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப பக்கம் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று எஜுகேஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவமாக நான் சொல்லக்கூடியது ஹெல்த் கேரில் பைரவா ஹெல்த் கேரில் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மண்ணில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர் கிட்னிக்கும் டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க மெடிசின் வாங்குகிறாங்க இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் உயிரை தள்ளி போட முடியுதுங்கிறது என்னுடைய வாதம் அது மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த நோக்கமே ரெண்டாயிரத்தி மூணு நாளில் ஆரம்பித்தேன் அப்போது இதுக்கு பின்னாடி போய் ரெண்டாயிரத்தி மூணுங்கிற வய வருஷத்தை பாருங்கள் குறைஞ்சது பதினேழு வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது அப்போ எனக்கு இருபத்தி மூணு வயதில் அந்த பைரவா ஃபவுண்டேஷன் என்னை வந்து சந்திக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய சம்பவ தட்சணை எல்லாமே பைரவா ஃபவுண்டேஷனில் போட்டுறேன் வரக்கூடியதை எல்லாமே மக்களுக்கே போய் சேரணுங்கிறத என்னுடைய நிலைப்பாடுகள் இந்த பைரவருடைய அருளால் பைரவருடைய சக்தியால் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்த்தை உயிரை காப்பாற்றணும் இந்த கேன்சர்னால் கிட்னினால் நடந்துகிட்ருக்கு அது எல்லாமே அவனுடைய அருள் தான் ஓகே எல்லா விஷயமும் நேயர்களுக்காக தான் சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக எங்கள் நேயர்களுக்காக ஏதாவது சொல்லுங்களேன் நீங்கள் அதாவது நான் ஒரு வார்த்தைகள் மட்டும் நான் இருப்பேன் எப்போவுமே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க இறங்கிட்டீங்கன்னா பின் வாங்கிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்கள் நம்புங்க நம்பாமல் எந்த ஒரு விஷயங்களும் இறங்காதீங்க எந்த ஒரு வேலைகள் வேணாலும் நீங்கள் செய்யுங்க அந்த வேலைகள் செய்கிறத முழு உடன்பாடோடு செய்யுங்க கண்டிப்பாக பைரருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பைரருடைய ஆசிர்வாதம் ஓம் ஸ்ரீ சுர்ணாகிருஷ்ணன் பைரவாயின் மக ரொம்ப நன்றி சுவாமி எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து எங்களுடைய கேள்விகளெலாம் பதில் சொல்லி நேர்களுக்கு நிறைய திருப்திகரமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி